இந்த நேரம் தனது நண்பர்கள் தனது தாய் தந்தையோடு ஆடிப்பாடி மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்த குழந்தை, அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிறுமியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் திரையில் பார்க்கிறோம். இந்த சிறுமி விவகாரம் வெளியே வந்த பிறகு புதுச்சேரி முழுவதும் மக்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இந்த சிறுமியின் நிலை வேறு யாருக்கும் வரக்கூடாது, மேலும் போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏராளமான மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சிறுமியின் இறுதி ஊர்வலம் தற்பொழுது புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் அதிகமானோர் கூடி வருவதால் அது பாதுகாப்பு பணிக்காக காவலர்களும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உயிரிழந்த அந்த சிறுமியை தன் வீட்டில் ஓர் ஆளாய் நினைத்து ஏராளமான பொதுமக்கள் சிறுமியின் இறுதி அஞ்சலியில் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் அந்த சிறுமியின் உடலுக்கு அருகே சிறுமி பயன்படுத்திய பொம்மைகள், புத்தகங்கள், பொருட்கள் போன்றவற்றையும் வைக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியின் இறுதி ஊர்வலம் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொருபுறம் இந்த விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆலோசனையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சிறுமியின் இறுதி ஊர்வலத்தை பார்ப்போம். இடைவேளைக்கு பிறகு புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்க்கிறோம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் இந்த பாலியல் சீண்டல்கள் இந்த நூற்றாண்டிலும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வேதனையை அளிக்கும் விதமாக இருக்கு. குறிப்பாக குழந்தைகள் மீதான இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைகள், படுகொலைகள் என்பது இதற்கு எப்போது தீர்வு காண போகிறோம் என்ற கேள்வியும் நம் கண்முன்னே வருகிறது. தற்பொழுது உயிரிழந்த அந்த சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கலாம். செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், தற்பொழுது இந்த சிறுமியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அங்கு உறவினர்கள் உள்ளிட்ட ஒரு கதறிகளும் இந்த காற்றுகளையும் பார்க்க முடிகிறது. தற்போது அங்கு இருக்கும் கள சூழல் குறித்து சொல்லலாம். கண்ணீரில் மிதக்கிறது புதுவை மாநிலம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த குழந்தையின் இந்த மரணம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு தடுக்காதான் காரணம். காவல்துறை முன்கூட்டியே இதை தடுத்திருக்க வேண்டும். தடுக்காத காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த குழந்தை இறுதி சடங்கு நடக்கும் இந்த இடத்திலும் அந்த பேச்சுதான் அதிகமாக பேசப்படுகிறது. இந்த குழந்தை இறப்பதற்கு முன்பாகவே இந்த போதை அரக்கனை அழித்திருந்தால் இந்த குழந்தைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. எங்களது குழந்தையாக இந்த குழந்தையை நாங்கள் பார்க்கிறோம் என்று அனைத்து பெரும்பாலான பெண்களும் ஆண்களும் இங்கு குவிந்து அந்த குழந்தைக்கு இந்த இறுதி நல்லடக்கத்தில் கலந்து கொண்டு கண்ணீரால் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கையில் மாலைகள் கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு கண்ணிலும் இருந்து விழும் இந்த கண்ணீர் தான் தற்போது அந்த உடலை மூடும் அளவிற்கு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் காவல்துறை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், குற்றவாளியை கைது செய்து விட்டோம் என்று சொன்னாலும் அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அந்த குற்றவாளியை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த இறுதி அஞ்சலி என்பது அமைதியாக இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இதற்கான ஒரு நியாயம் கேட்டு போராட்டத்தை கையில் எடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். போதையை ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும். ஒரு குட்டி மாநிலம் இது, மக்கள் தொகை குறைந்த மாநிலம் இது. இந்தியாவிலே மிகப்பெரிய அளவில் சின்ன மாநிலமாக இருக்கும் புதுவையிலேயே இந்த அரக்கன் போதையை வந்து அழிக்கவில்லை என்றால் மற்ற மாநிலத்தில் எப்படி கட்டுக்குள் கொண்டு வருவது? இதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு ஆளுநரும் தமிழ் புதுவை முதலமைச்சரும் உடனடியாக இதற்கு ஆலோசித்து அந்த நடவடிக்கை
அரசியல் இறங்க வேண்டும், அதன் பிறகுதான் மற்றதை பற்றி நீங்கள் பேச வேண்டும் என்று மக்கள் வந்து கொதித்து எழுகிறார்கள். அந்த கொதிப்பை நம்மளால் உணர முடிகிறது. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த சோகமான சம்பவம் மிகப்பெரிய ஒரு ரணமாக மாறிவிட்டது. இந்த ரணம் எப்படி மாறும் என்று கூட யாருக்கும் தெரியவில்லை. யார் யாருக்கு ஆறுதல் சொல்வது என்று கூட தெரிய முடியாத அளவுக்கு இந்த சோகமான ஒரு பகுதியாகத்தான் இந்த பகுதி முழுவதுமாக அமைந்திருக்கிறது. காவல்துறையோ நாங்கள் நடவடிக்கை எடுத்துவிட்டோம், தனிப்படை அமைத்துவிட்டோம், தேடுகிறோம், குற்றவாளிகளை தேடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இரண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது எல்லாம் போதாது. அந்த குற்றவாளிகள் கொடுக்கப்படும் தண்டனை என்ன என்று எஞ்சிய வாழ்வெல்லாம் இந்த சிறுமியை இழந்த பெற்றோர் மனம் விறகாய் தீயில் வீசப்பட்டதோ என்கிற ஒரு நிலையில் அவர் சிறுமியோட பெற்றோர்கள் பரிதவித்து நிற்கும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய நிலையையும் நம்மால் உணர முடிகிறது.